அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாலமுனை பிரதேசத்தில் தாக்குதலுக்குள்ளான நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பாலமுனை உதுமாபுர பகுதியைச் சேர்ந்த 62 வயதான அகமது லெப்பை என்பவரை உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக கடந்த 4ஆம் தேதி மாலை அகமது லெப்பை மயக்கமுற்று நிலையில் பாலமுனை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அக்கரைப்பற்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். வெளிப்பண்ண பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர். கொஸ்கொட லொகு என அழைக்கப்படும் 24 வயதான நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். காயமடைந்த இருவரும் கழுத்துறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் சடலம் நாகோட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 9:20 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.